அத்தியாயம் 114. அவரும் நானும் அப்படிங்கிற எங்களுடைய நான் எங்கள் வீட்டுக்காரங்க அவங்களோட இந்த அரசியல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட இந்த தொடர் நான் எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் எங்களோட இந்த கல்யாணம் பற்றி அப்புறம் மிஸ்ஸா நேரத்தில் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கும் இடையில் வந்த அந்த பிரிவு பற்றி அதெல்லாம் நான் எழுதிட்டு வர்றப்போ எங்கள் அத்தை இருக்காங்க இல்லையா தயாளம்மாள், அவங்க வந்து ரொம்ப ஒவ்வொன்றையும் அப்படி ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு எனக்கு வந்து சொல்லுவாங்க, சாந்தா நல்லா எழுதியிருக்க சாந்தா, அடுத்த அத்தியாயத்தில் என்ன எழுத போகிற அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ 3 வருஷமாக அவங்களுக்கு வந்து அல்சைமர் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டதில் ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க. இப்போது இந்த தொடரில் தான் நான் ரொம்ப ஆசையாக பேச விரும்புகிறது எங்கள் அத்தை மாமா பற்றி. காரணம், எங்கள் அத்தை மாமாட்டேருந்து தான் நான் நிறைய விஷயங்கள் நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் கற்றுக்கிட்டேன். குறிப்பாக ஒரு கணவர் ஒரு மனைவி அப்படின்னா கணவருக்கு வந்து அந்த மனைவி எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்கள எப்படி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கணும் கணவரை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து தான், அதாவது தயாளம்மாள் அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கூட அதை மனசில் ஏற்றிக்காமல் ரொம்ப எளிமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். அவங்க ஒரு முதல்வரோட மனைவியாக இருந்தாலும் கூட அதெல்லாம் மனசில் எடுத்துக்கவே மாட்டாங்க. எங்கள் அத்தை வந்து திடீர்னு எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோன்னா ஒரு தொடப்பம் எடுத்துகிட்டு போய் டாய்லெட் கழுவிட்டுருப்பாங்க. மாமா வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுமே அவங்க எடுத்துகிட்டு போகிற அந்த ஃப்ளாஸ்கை கையோடு அவங்க ஒவ்வொன்றா கழட்டி அது உடையாமல் அப்படி கழுவி தொடச்சி சுத்தப்படுத்தி அவங்க அடுக்கி வைக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ பொறுப்பாக ஒவ்வொன்றையும் மாமாவுடைய பொருட்கள் மாமா சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அவ்வளோ பொறுப்பாக அவ்வளோ அழகாக எடுத்து வைப்பாங்க. தன்னோட கணவர் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. எங்கள் மாமாவை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அதாவது கலைஞர் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அவரை வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக மட்டும் இல்லாமல் ஒரு தலைவராகவும் அவங்களோட அந்த சுறுசுறுப்பான செயல்பாடுகளை பார்த்து ஒரு பிரமிச்சு போன ஒரு பொண்ணு. நான் தமிழகத்தோட ஒரு மிகப்பெரிய இயக்கத்தோட தலைவர் அவங்க. அந்த மாதிரியான அந்த தலைவரோட இவங்களோட மருமகள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுல எனக்கு அதுதான் முதல் பெருமையே. அப்படி வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த வெற்றியும் சரி தோல்வியும் சரி அல்லது நிறைய சவால்கள் அல்லது மிகப்பெரிய நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டென்ஷன்கள் அதெல்லாம் இருந்தாலும் கூட மாமாவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அடுத்தடுத்த வேலைகளை வந்து அவங்க அப்படியே கவனிச்சுட்டே போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பக்கத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். அப்படி பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவங்கள இப்படி வந்து எதையும் பெருசாக எடுத்துக்காமல் அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு தோணும். ஒரு தரம் வந்து எலெக்ஷனில் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு செய்தி கிடச்சி வீட்டில் நாங்கள் எல்லாம் ரொம்ப சோகமாக ஆயிட்டோம். ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துருந்தோம். ஆனால் மாமா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நேராக டைனிங் டேபிளுக்கு போனாங்க. என்ன இன்னும் யாரும் சாப்பிட்லையா, ஏன் எல்லோரும் உட்காந்துருக்கீங்க, இங்கே பாருங்கள் வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம், சோகமாக உட்காந்துட்டா அப்புறம் அடுத்து உழைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுதான் மாமா அடுத்தது அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்கள வந்து எவ்வளோ விஷயங்களை தாண்டி அவங்கள நீடித்து ஒரு நிலைத்த ஒரு வெற்றியை அவங்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்.